என்றன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிகத் தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய், என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். நான் வீழ்வேன் என நினைத்தாயோ? மரியாதை செலுத்திய நமது ஊர் கிராம பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் விழா பிரிவர்களுக்கும் என் சார்பாகவும் என்னுடைய கலைக்குழு சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் பல. இன்றைய தினம் இந்த ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியாம் திண்டுக்கல் மாவட்டம் வேடசுந்தூர் வட்டம் தென்னம்பட்டி கிராமம். தென்னம்பட்டி கிராமம் என்று சொன்னாலே கலை உள்ளங்களே மிகவும் பேரும் புகழும் வாய்ந்த ஒரு ஊர் கிராமம் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இன்று உலக புகழ் எல்லா அதாவது சங்கரதா சுவாமிகளுக்கு நிகராக அவர் எத்தனை நாடகங்கள் எழுதி இன்று நாடகம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றதோ, அதுபோன்று ஒரு மதுரை வீரர் சொல்லக்கூடிய ஒரு நாடகம் உருவாக்கிய மண் இந்த மண். அந்த மண்ணுக்கு சொந்தக்கார அன்புக்குரிய ஐயா அவர்கள், அவருடைய தந்தையார் அவர்கள் தாஜூர் பெருமாள் நாயனா ஐயா அவர்கள். மதுரை நாடகம் சொல்லக்கூடிய இன்று எல்லா இடங்களையுமே சங்கரதோ சுவாமிக்கு நிகராக மதுரை நாடகத்தையும் கிராமங்களில் கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு அருமையான ஒரு கதை, அப்படிப்பட்ட ஒரு கதையை உருவாக்கிய கதையும் அந்த கதை சம்பந்தமான முறையான நடிகர்களும் உருவாக்கக்கூடிய இந்த கிராமத்தில் இன்று எத்தனையோ நாடகங்கள் எத்தனையோ கிராமத்தில் நடந்து கொண்டிருந்தாலும் கூட அதே மண்ணிலே மதுரை நாடகம் என்று சொல்லக்கூடிய நாடகம் உருவாகி இருந்தாலும் கூட, ஆனால் எல்லா கிராமங்களிலுமே அதிகமாக வள்ளிக்கிராமம் நாடகம் தான் வைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கதை நாடகம் என்பது நிறைய கிராமங்களில் நடத்துவதே கிடையாது. அப்படி மல்லிகம் நாடகங்கள் எல்லா கிராமங்களும் நடத்திக் கொண்டிருந்தாலும் கூட மதுரை என்று சொல்லக்கூடிய நாடகம் இந்த மண்ணிலே உருவாகினாலும் கூட கதை நாடகம் நடத்தப்பட வேண்டும் என்று இது அருமையான ஒரு நாடகம் சத்தியவான் சாவத்தின் சொல்லக்கூடிய நாடகத்தை நம்முடைய விழாப்பிரவர்கள்
ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இடத்திலே என் சாரவும் என்னுடைய கலைக்குள் சாரவும் நன்றி நன்றிகளை அவர்களை தெரிந்து கொண்டு இன்று நல்ல கலைஞர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே பெரிய பெரிய நாடகத்தினை அமைதியாக இருந்து நல்லதொரு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என் சாரவும் கலைக்குள் சாரவும் கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு கதைக்கு செல்கின்றேன். வணக்கம் வணக்கம். பார்ப்பு கொள்ளும் பல்லணிகளே பங்கணி தேரோட்டும் இதை பார்த்து மகிழத்தானே இங்கே கடல் போல் கூட்டும் இருக்கின்றோம்.
எப்படி தங்கத்தனியாக இருக்கும் நேரத்திலே ஏதோ ஆண்டியாட்டுடைய ஆரவாரங்கள் போர் வருஷங்கள் ஏதோ சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கின்றது. என்ன வேண்டும் புரியவில்லையே. பார்ப்போம் எதிர்பார்ப்போம் எதுவாக சந்திப்போம். என்ன தெரியும் இரவு நேரத்திலே படையெடுத்து என்னுடைய மகன் அவன் கோட்டையின் மீது ஏறியிருந்த அந்த வில் கொடியை கீழே இறக்கிவிட்டு நமது கலைஞர் தேசத்து கழுகு கொடியை ஆக்கி இருக்கிறோம். நரரிசி நேரம் இதை உணர்ந்திருக்க மாட்டான். அதனால் உடனே சென்று மன்னர் வந்திருக்கிறார் என்று அழைத்துவான். அப்படியாகட்டும் மகாராஜா, அப்படியாகட்டும். மன்னர்களே, என்னை அழைத்ததாக தங்களுடைய அமைச்சர்கள் கூறினார். நான் உடனே வந்தேன். தங்களுடைய அழைத்ததற்கு காரணம்? அழைத்ததற்கு காரணத்தை விட நான் வந்திருக்கும் நேரத்தை யோசித்துப்பார். அதான் எனக்கு ஒரு விந்தையாக இருக்கின்றது, வேடிக்கையாக இருந்திருக்கிறது. நளினிசீலம் உருகி கொண்டிருக்கும் காலகட்டம். உனது படைகள் அனைத்தையும் கைது செய்து விட்டேன். ஒரு கோட்டையின் மீது வீசிக் கொண்டிருந்த அந்த வில்கொடியை கீழே இறக்கிவிட்டு எங்களது கலைஞர் தேசத்து கொடி கழுகு கொடியை மேலே ஏற்றி இருக்கிறேன். இதற்கு என்ன காரணம் என்று உனக்கு புரியவில்லையா? என்ன இந்த நட்ட நேரத்தில் இரவு நேரத்திலே மக்கள் அனைவரும் ஐயோ உலகக்கூடிய நேரத்திலே அனைத்து படைகளும் கை செய்துவிட்டு எங்கள் நாட்டுக்குடி இறக்கப்பட்டு உங்கள் நாட்டுக்குடியை பறக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமாம், இது உங்களுக்கு அசிங்கமாக தெரியவில்லையா? ஆமாம், இரவு நேரத்தில் வந்து எங்கள் நாட்டு படவர்கள் அனைத்தும் கைது செய்துவிட்டு எங்கள் நாட்டுக்குடி இறக்கப்பட்டு உங்கள் கொடியை பறக்கப்பட்டிருக்கிறீர்களே, இது அசிங்கம் என்று நினைக்கிறாயா? இல்லையா? அசிங்கமாக இருக்கிறது இல்லையா என்று கேட்கிறாயா? நான் வேறு மாதிரி கேட்டுவிட்டேனா? வெட்கமில்லை என்று கேட்க வேண்டுமா? கேளுவேன். என்ன கேளு? அதையும் கேட்டுப்பார். எதுவாக இருந்தாலும் நேராக என்னிடம் தைரியமாக கேட்கப்பட வேண்டும். நீ செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்திருந்தால் நான் ஏன் கதவிசி நேரத்தில் வந்து படைகளை கைது செய்கிறேன்? என்னுடைய கடமையை நான் சரியாக செய்யவில்லையா? ஆமா. அப்படி என்ன நான் செய்யவில்லை? நன்றாக யோசித்துப்பார். என்ன செய்ய வேண்டும், எதை செய்யாதிருக்கிறோம், என்ன காரணத்திற்காக நடுவு சில நேரத்தில் ஒரு சக்கரவர்த்தி படையெடுத்து வந்திருக்கிறார் என்று யோசித்துப்பார். ஏ, இந்த நாட்டை துண்டாக வேண்டும் என்று நினைக்கிறாயா? இந்த நாட்டை பிரித்து ஆள வேண்டும் என்று நினைக்கிறாயா? அப்படி இருந்தால் நீ ஒருவன் மட்டும் போதாது, உன்னோடு இன்னும் சில சித்தர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி சேர்த்துக் கொண்டால் துண்டாடி விடலாம். நீ ஒருவன் மட்டும் பிடிவாதம் செய்தால் அதை ஏற்றுக்கொண்டிருக்க என்ன நான் மலையலாம். நீங்கள் பேசும் ஒவ்வொரு மனத்தும் எனக்கு ஒரு புதிராக இருக்கின்றது, ஒரு சித்தமாக இருக்கின்றது. தலையும் புரியவில்லை, வாழ புரியவில்லை. நான் என்னுடைய கடமையை நான்
சபனை சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்க ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கின்றன, ஏதோ புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் புலம்புகிறேன். ஆமா, யாரை பார்த்தவனே? 55 தேசத்து சித்தரசனும் சக்கரவர்த்திக்கு வருடாவளும் கப்பம் செலுத்த வேண்டும் இல்லையா? ஓ, இந்த 5 வருடத்திற்கு முன்பு உரிய காலம் வரை செலுத்திக் கொண்டுதான் இருந்தார். இப்பொழுது 5 வருட காலமாக நீ கப்பம் செலுத்தவில்லை. என் நாட்டு கலெக்டர்கள் அத்தனை பேர்களும் வந்து கேட்டு பார்த்து என் ஒற்றன் உங்களுக்கு உபதேசம் புரியும். நீ கொடுக்க மறுத்திருக்கிறாய். இயலாமையா, இல்லாமையா, அல்லது வேற ஏதேனும் காரணமா, அல்லது ஏதேனும் என்னை எதிர்க்க வேண்டும் என்று துணிச்சலா? அதை சொல் முதலில். நன்றாக எனக்கு எப்பொழுது புரிகிறது. திருப்பி மட்டும் திருத்தி விட்டால் போதா? என்ன, இந்த பரமகண்டத்தை ஒன்றிணைத்து ஆள வேண்டும் என்றால் 55 தேசத்தரசர்கள் ஒத்துழைக்க வேண்டும். அப்படி ஒரு நிலைகளை ஒத்துழைக்க தவறினால் இந்த நாடு துண்டாடப்படும். 5 வருட காலம் கேட்டு கொடுக்காமல் இருக்கும் உலகில் சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தை வைத்துத்தான் நான் இப்பொழுது நடுநிசி நேரத்திலே அத்தனை படைகளையும் கைது செய்து விட்டு உன்னை அழைத்து வந்திருக்கிறேன். நீ விவாதம் பண்ணுவதற்காக எனக்கு நேரமில்லை, எனக்கு ஏழைய வேலைகள் இருக்கிறது. இப்படி வரிப்பணத்தை செலுத்துகிறாயா, இதை கொடுக்க மறுக்கிறாயா? எனக்கு தாங்கள் பேசிய விவரம் இப்பொழுதுதான் புரிகிறது. என் நாட்டு படைவுகளை கைது செய்த விவரம், எங்கள் நாட்டு கொடியை கீழே இறக்கிய விவரம், தாங்கள் புதிதாக பேசிக்கொண்ட விவரம் இப்பொழுதுக்கு புரிகிறது. சுட்டி வளைத்து இடத்திற்கே வந்துவிட்டீர்கள். காரணம், 5-6 காலங்கள் நான் உங்களுக்கு வரி கட்டவில்லை, பட்டி கொடுக்கவில்லை, இசை கொடுக்கவில்லை. அதை கேட்டுத்தான் வந்திருக்கிறது. நன்றாக எனக்கு கொடுக்கிறாயா மறுக்கிறாயா? தாங்கள் கொலை என்று சொன்னவுடன் கொடுப்பதற்கு நான் பைத்தியக்காரா? நான் எனக்கு கேட பயல. ஏதோ ஒரு நேரத்தில் எங்கள் நாட்டு மக்கள் விவரம் புரியாதார்கள். ஏதோ தாங்கள் கேட்கிறேன் என்று ஏதோ கொடுத்துக் கொண்டே இருந்தோம். தற்பொழுது எங்கள் நாட்டு மக்கள் அனைவரும் விழிப்புணர்வு இருக்கிறார்கள், விவரம் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். காரணம், நான் ஆட்சி செய்த பின்பு மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்திருக்கின்றேன். அதனால் எங்கள் நாட்டு மக்கள் அனைவரும் அயதாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் நாட்டிலே பொருள் பொருள் அனைத்தும் எங்கள் நாட்டு மக்களுக்கு சிறப்படைய பொருள் அவர்களே அணிக்கப்பட வேண்டும். கேட்பதுக்கு வர, நீ நாட்டு மக்களுக்கு அறிவுரை உறவர்கள் விழிப்புணர்வை அதை பொறுத்து நான் கவலைப்படவில்லை. சரி, நீ வரி கொடுக்கிறாயா இல்லையா அதை மட்டும் பேசு. வரி கொடுக்கிறாயா கொடுக்கவில்லையா என்று கேட்பதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? உண்மையிலே இந்த 20 அடுத்து என்ன நடக்க போகிறது என்று தெரியாது புலம்புகிறார். அதாவது ஒரே சித்தரசன், நீ எல்லா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் உன்னை காப்பாற்றிக் கொள்வது கஷ்டம். அதை புரிந்து கொள்வாய் என்று நினைத்தேன். நீ புரிந்து கொள்ள போவது இல்லை. இப்பொழுது நீ என்னோடு மல்யுத்தத்திற்கு தயாராகிறாய். ஆகும்படித்தானே உண்மை எப்பொழுது என்னை எட்டு விலைக்கு ஆரம்பித்து சொன்னீர்களோ உடைத்தால் என்னை பெற்றிக் கொண்டு நீங்கள் சென்று பாருங்கள். பார்க்கலாம், பார்க்கலாமா? Thank you.
இது அநேகமாக இல்லையா, அக்கிரமாக இல்லையா? உனக்கு தகுதி மக இருந்தால் நேராக என்று போயிட்டு இந்த தண்டனை எல்லாம் உனக்கு போதாது. ஓ சரிக்கடா, அவன் மனைவி பத்மாஜியையும் அழைத்து வந்து இவர்கள் இருவரையும் காலகத்துக்கு அழைத்து சென்று, என்ன முதலில் இவன் கண்ணை ஒரு பழுக்க காய்ச்சி கம்பியால் குத்து. என்ன என்னுடைய கண்ணை? அதை அவன் பார்த்து ரசிக்கும். அதன் பிறகு பத்மாவதி கண்ணை ஒன்றை பழுக்க காய்ச்சி கம்பி. என்ன என்னுடைய மனைவி கண்களையும் குத்தி பார்த்து கதறட்டும். அக்கள் கண்ணை குத்தி காற்றிலே ஒட்டி சத்தியமா